இன்றைய நிகழ்ச்சியை பொறுப்பேற்றிருக்கிற ஈடன் கார்டன்ஸ் கல்வி நிறுவனங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகில் மற்றைய உயிரினங்களுக்கு இல்லாத ஒரு பெருமை, வாழ்க்கையில் சிந்திப்பதன் மூலம் தன்னுடைய அறிவை சேமித்து வைத்துக் கொள்ளக்கூடிய வல்லமை, மனித குலத்துக்கு கிடைத்திருக்கிற பெரிய வரம். ரிக்வேதம் என்பது ஏறத்தாழ 4000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு நூலாக இருக்க வேண்டும் என்று ஆய்வறிஞர்கள் கருதுகிறார்கள். ஒரு சில பேர் 10,000, 12,000 வருடம் என்று கூட அதற்கு கணக்கு சொல்லுகிறார்கள். என்றாலும் 4000 ஆண்டுகளாக, சவுண்ட் குறைச்சி வைங்க, கூட்டாதீங்க, சவுண்ட் குறைச்சி வைங்க, 4000 ஆண்டுகளாக அறிவை தொகுத்து அதை அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டும் என்ற அக்கறையோடு மனப்பாடம் செய்து அதை மற்றவருக்கு மாற்றி கொடுத்து பலவிதமான அந்த அக்கறையோடு அறிவை சேகரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வேதங்கள் ஒரு புறத்தில் இந்திய நாட்டில் சேகரிக்கப்பட்டன. ஆனால் வேதங்களுக்கு பின்னாலே வந்து தோன்றிய பல்வேறு அறிஞர்கள், சிந்தனையாளர்கள் வேதத்திலிருந்து சில கருத்துக்களுக்கு முரண்பட்டு மாறுபட்டு சிந்திக்க தொடங்கினார்கள். ஆனால் அவர்கள் அப்படி சிந்திப்பதை பின்னால் வந்த பல பேர் புரிந்து கொள்ளுகிற போது சரியாக புரிந்து கொண்டார்களா என்பது ஒரு கேள்விக்குறி. இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், ரொம்ப எளிமையான ஒரு உதாரணம் சொல்றேன். ஒருவருடைய ஏழை தொழிலாளி ஒரு மில்லில் வேலை பார்க்கிறார். அவருக்கு வாகன வசதி கிடையாது. பழைய காலம், கழுதையில் தான் அவர் வாங்கி கழுதையில் தான் போகணும். அப்படி ஒரு காலம். அந்த கழுதையில் அவர் புறப்பட்டு போய் வேலைக்கு போய் வீட்டுக்கு திரும்பி வரும்போது லேட் ஆகிடுது. அதுக்கு முன்னாடி அவர் நடந்து போயிட்டு வந்ததால் ரொம்ப லேட் ஆகுதுன்னு சொல்லி தான் ஒரு கழுதையை வாங்கினார். கொஞ்சம் சீக்கிரமாக வீட்டுக்கு வரலாம் அப்படிங்கிற ஐடியாவோட கழுதையை வாங்கினார். ஆனால் என்ன நடந்து போச்சு அப்படின்னு கேட்டால், இவர் ஆஃபீஸ் விட்டு வரத்துக்குள்ளே கழுதை முதல்ல கிளம்பி வீட்டுக்கு வந்துடும். அவருடைய மனைவி கேட்டாங்க, நீங்கள் சீக்கிரமாக வரணுங்கிறதுக்காக தானே ஒரு கழுதையை ஏற்பாடு பண்ணோம், அப்படி நீங்கள் டயத்துக்கு வர்றதில்லையே அப்படின்னு அவர் கேட்டார். இவர் கழுதையை எப்படி ட்ரெயின் பண்ணியிருந்தார் அப்படின்னு கேட்டால், அந்த ஆஃபீஸில் சங்கு ஊதின உடனே ஆஃபீஸ் முடிஞ்சு எல்லாரும் வெளியே வருவாங்க, அதில் மேலே ஏறி இவர் உட்காந்து வந்துடுவார்னு அந்த கழுதை தானாக கண்டிஷன் பண்ணிக்கிச்சு. நாய், விலங்கு இது எல்லாமே அதுவாக ஒரு பழக்கத்துக்கு வரும். ஒரு மணி அடித்து சோறு போட்டிங்கன்னா மணி அடித்தா சோறு கிடைக்கும்னு பார்க்கும். இதுக்கு பேர் சைக்கலாஜிக்கலாக, அதுக்கு என்ன பேர்னா கண்டிஷனிங், மைண்ட் கண்டிஷனிங் அப்படின்னு பேர். அந்த ஆலை சங்கு ஊதின உடனே எல்லாரும் வருவாங்க, நம்ம முதலாளி வருவார், ஏறி உட்காந்து வந்துடுவோம் அப்படின்ற கணக்கில். ஆனால் அந்த கேட் ரொம்ப சின்னது, வாசல், எல்லாரும் வெளியில் அது வரும்போது வேற எல்லாத்தையும் செக் பண்ணி அனுப்புவாங்க. எப்போவுமே பெரிய லெவலில் இருக்கிறவன் தான் திருடுவான், அவனை விட்டுருவாங்க. இந்த மாதிரி ஆப்ட இவனை தான் பிடிச்சி வச்சுக்கிட்டு கொடையா கொடைவாங்க. 5 ரூபா திருண்டவன் ஆப்டுக்குவான், 5 கோடி திருண்டவன் லண்டனில் போய் சௌக்கியமாக உட்காந்துருப்பான். என்ன சொல்லையா சொல்லையான்னு யாரோ வற்புறுத்துறதால சொல்கிறேன், சொல்லையா சொல்லையான்னு யாரோ வற்புறுத்துறதால சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. 5 ரூபா திருவண்ணமா மாட்டிக்குவாங்க. இப்போ இந்த வெளியில் வரும்போது ஒர்க்கர்ஸ் எல்லாம் தடவி பார்த்து, நீ ஏதாவது ஸ்க்ரூ கொண்டு போறியா, நட்டு கொண்டு போறியா, என்னெல்லாமோ இம்சை பண்ணுவாங்கல்ல. இதில் என்ன ஆகி போச்சு, இவன் வரத்துக்குள்ள அந்த கழுதை பார்க்கும், நம்ம எஜமானர் வரலன்னு வீட்டுக்கு போயிடும். இந்த கழுதை வாங்கினதுக்கு அப்புறமும் அவன் லேட்டாக தான் வீட்டுக்கு வரான். இப்போ அவன் ஒய்ஃபுக்கு எவ்வளவு கோபம் வரும், ஒரு கழுதையை வேற உனக்கு நான் துணைக்கு அனுப்புறேன் அவன் சொல்றா, அப்பவும் டயத்துக்கு வரணும்னு உனக்கு தெரியலையேன்னு அவன் சொன்னால் நான் புரிய வைக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குது. எங்கள் ஆலையில் 2 சங்கு ஊதுவோம். முதல் சங்கு ஊதின உடனே நாங்கள்லாம் ரெடி ஆகிக்கணும் வேலையை முடிக்கிறதுக்கு. 2வது சங்கு ஊதும்போது தான் வெளியில் வரணும். இந்த கழுதைக்கு அந்த இழவு புரிய மாட்டேங்குது. முதல் சங்கு ஊதின உடனே பரபரான்னு பார்க்குது, அது பாட்டுக்கு புறப்பட்டு வந்துடுது. நான் என்ன பண்ணுவேன்னா, அவள் ஒரு பதில் சொன்னால் பாருங்கள், கழுதைக்கு கூட தெரியுது எப்போ வரணும்னு, உனக்கு தெரியலையேன்னு கேட்டேன். ஒரு கழுதைக்கு கூட தெரியுது எப்போ வரணும்னு, ஆனால் உனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னா. இப்போ பாருங்க, சம்பவம் நடப்பதை எல்லோரும் ஒரே மாதிரி புரிந்து கொள்வது இல்லை.
அவரவர்களுடைய தகுதிக்கு ஏற்பவே புரிந்து கொள்ளுகிறார்கள். இப்ப நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க, இந்த சமூகத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு ரிக்கு யஜூர் சாம அதர்வன வேதங்கள் தோன்றின. ஆனா இவையெல்லாம் தோன்றி மக்களுக்கு வகுத்து கொடுத்தது முழுக்க சரியா இருக்குமானா வேறு சிந்தனை சமூகத்தில் தோன்றுமா? இப்ப நீங்க ஒரு கார் வச்சிருக்கீங்க, கார் கரெக்டா உங்களுக்கு எல்லா வகையிலும் இருக்குன்னா இன்னொரு கார் வாங்கணும்னு உடனே தோணுமா? வேற ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நினைப்பு வந்தாலே என்ன அர்த்தம்னா இந்த காரை விட இன்னும் அட்வான்ஸா ஒரு மாடல் வராதா, இன்னும் கொஞ்சம் வசதிகள் கூடாதா, இன்னும் கொஞ்சம் நமக்கு அதுல வேற சில வசதிகள். சார் இப்ப கார்ல பின்னாடி ஃப்ரிட்ஜ் இருக்குது, முன்னாடி வந்து ஓவன் இருக்கு, அடுப்பு வச்சுக்கலாம். கார்லயே வந்து நீங்க காரையே கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்ப காருக்கா பல பேர் கல்யாணம் பண்றான், நான் சொல்றது காரையே கல்யாணம் பண்ணிக்கலான்ற வச்சுங்க. அந்த அளவுக்கு அட்வான்ஸ் மாடல் வந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒரு நூல் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் இன்னொரு சிந்தனையாளர் இன்னொரு அறிவாளி இந்த உலகத்துக்கு அவசியமே கிடையாது. எப்போ அது பெர்ஃபெக்டா பயன்படும்னு சொன்னா இன்னொன்னு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப வேதங்களுக்கு அப்புறம் யார் புரட்டா அப்படின்னு கேட்டா புத்தர் அப்படின்னு ஒருத்தர் புறப்படுறார். அந்த புத்தர் என்ன பண்றாரு, வேதம் சொல்லி கொடுத்த பல கருத்துக்களை அப்படியே தூக்கி அலாசம் அந்த பக்கம் தூக்கி போட்டாரு. அது வரைக்கும் அது என்ன சரியான வாழ்க்கை முறை அப்படின்னு இந்தியாவில் கத்துக் கொடுத்துக்கிட்டு இருந்ததோ, இந்தியாவில் எது சிறந்தது சரியான வாழ்க்கை முறைன்னு சொல்லுச்சோ, அப்படியே ஒரு நெம்புகோலை வச்சு தூக்கி போடுற மாதிரி அப்படி தூக்கி அந்தான போட்டார் அவர் பாட்டுக்கு. அதுக்கு நிறைய காரணம் சொல்றாங்க. என்னென்ன காரணம் சொல்றாங்க, அது பிராகிருதத்தில் இருந்தது, பிறகு சமஸ்கிருதத்தில் மாத்தினாங்க, அது பேச்சு மொழியா இல்லை. ஆனால் புத்தர் பேச்சு மொழியான பாலி மொழியில பேச ஆரம்பிச்சாரு. அப்புறம் அதில் பேசப்பட்ட ஹையஸ்ட் பிலாசபியை பற்றி கவலைப்படலை, டே டு டே லைஃபுக்கு வேண்டிய விஷயங்களை புத்தர் பேச ஆரம்பிச்சாரு. அதனால புத்தர் பாப்புலர் ஆயிட்டாரு, புத்தருடைய கருத்துக்களை எல்லாம் அதை விட ஒரு ஆச்சரியமான உண்மை ஒன்று சொல்லணும். என்னன்னு கேட்டீங்கன்னா புத்தருடைய பர்சனாலிட்டி, இதனால நீங்க புரிஞ்சுக்கணும். நீ பேசுற விஷயம் ஆயிரம் வேணாலும் இருக்கலாம், புத்தருடைய பர்சனாலிட்டி எப்படின்னு கேட்டீங்கன்னா அவரை மறுத்து யாரும் பேச முடியாது. இப்ப சில பேர் சொல்றது சரியா தப்பாங்கிறத பத்தி க்வெஸ்சனே கிடையாது, அவங்களை எதிர்த்து யாரும் பேச முடியாது. அவங்க வர்ற வரைக்கும் ஆ ஊன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்ன அப்படின்னா ஒண்ணும் இல்லை, ஏன் பர்சனாலிட்டி ஆரா, அவங்களுடைய ஆரா அப்படி, அந்த ஆராவை யாரும் பீட் பண்ண முடியாது. இதெல்லாம் இருக்கு, ஏன்னா அவங்களுடைய பியூரிட்டி உள்ளத்தில் இருக்கிற அந்த ஒளி, உள்ளத்தில் ஒளி உண்டானால் வாக்கினிலே ஒளி உண்டாகும் நான் பாரதி, அது மாதிரியான ஒரு ஆரா ஒரு பர்சனாலிட்டி புத்தர் எழுதுறான். புத்தர் ஒரு ஊர்லேருந்து நடந்து அடுத்த ஊருக்கு போறாருன்னா 6 மைலுக்கு அவருடைய ஆரா போகுங்கிறார். புத்தருடைய அந்த ரேடியேஷன், புத்தர் ஒரு ஊர்லேருந்து புறப்பட்டு அடுத்த ஊருக்கு போறாரு அப்படின்னா 6 மைலுக்கு அவருடைய ரேடியேஷன் போகும் அப்படிங்கிறார். நீங்க நம்புறது கஷ்டம். டாக்டர் அவ்வை நடராஜன் அப்படின்னு தமிழ் துறையில் பெரிய செக்ரட்டரியாக இருந்தார், தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்தார், எங்களுக்கு முன்னாடி பேச்சாளராக இருந்து எங்களெல்லாம் வழிகாட்டினவர் டாக்டர் அவ்வை நடராஜன். அவர் ஜப்பான் போனார். ஜப்பானுக்கு போன இடத்துல புத்தருடைய கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு டிரான்ஸ்லேட்டர். அவருடைய இங்கிலீஷ் தமிழை ஜப்பானிய மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட்டு ஒரு டிரான்ஸ்லேட்டர் கொடுத்துருக்குறாங்க. அந்த டிரான்ஸ்லேட்டர் அவர் எங்க இடத்தை பார்க்கணும் அப்படின்னு கேட்டு புத்தருடைய கோயிலை பார்க்கணும், அந்த ஊர்லயே பெரிய புத்தர் கோயிலுக்கு போகணும்னு அந்த அம்மா கூட்டிட்டு போறாங்க அவரை. நீங்க நம்புறது கஷ்டம். எப்படின்னு கேட்டா புத்தருடைய அந்த கோயில் முழுக்க தங்க காசி அரைஞ்சு கிடக்குது, தங்கம் வைரம் அந்த நாட்டோட காஸ்ட்லியான அந்த நாணயங்கள் அதெல்லாம் கீழே அப்படி அப்படியே கிடக்குது, எல்லா இடத்துலயும் கிடக்குது. அப்பை நடராஜனால அதை பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டாரு. உண்டியல்ல காசு போடல, அப்படியே தெருவில் அந்த சன்னதியை சுத்தி அரைச்சிருக்கிறாங்க எல்லாம். அவர் நம்ம இந்தியால இருந்து போயிருக்காரா, காசு இறஞ்சு கிடக்குதா, மனசு உடனே அமைதி இழந்துருமா? உடனே அந்த பொண்ணுகிட்ட கேட்டாரு, எம்மா எவ்வளவு எவ்வளவு பெரிய காசு தங்கம் எல்லாத்தையும் இப்படி இறைச்சி போட்டிருக்காங்க, புத்தருக்கு முன்னாடி எல்லாம் இப்படி கொட்டி போட்டு வச்சிருக்கிறாங்க, இதை யாரும் திருட மாட்டாங்களான்னு கேட்டார். இது யாரையும் திருட மாட்டாங்களா, ஏன்னா சிசிடிவி கேமராலாம் இல்லை அங்க. சிசிடிவி கேமராவிலேயே கர்ச்சீஃபை போட்டு மூடிட்டு நம்மால் அமுக்குறான், இன்னும் சிசிடிவி கேமராவையே திருடிக்கிட்டு போடுறான். அவர் கேட்கிறாரு ஒரு நார்மலான க்வெஸ்டின், ஏமா இங்க ஒண்ணுமே இல்லை, வாட்ச் பண்ண ஆள் இல்லை, இவ்வளவு பணம் இங்க இறஞ்சி கிடக்குது தங்கமும் வெள்ளியுமா,
அது எப்படிமா யாரும் திருட மாட்டாங்களான்னு கேட்டாங்க. சார் நீங்க நம்புனா நம்புங்க, நம்பாட்டி போங்க. அந்த ஜப்பானிய பொண்ணு ஒரு கோபத்தோட திரும்பி அப்பு நடராஜனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டா, அது சரி புத்தருடைய சன்னதியில வந்து திருட்ட பற்றிய சிந்தனை உனக்கு எப்படி வந்ததுன்னு கேட்ட. திருடுறது அப்படிங்கிற எண்ணம் இந்த புத்தருடைய சன்னதியில வந்து உனக்கு எப்படி வந்தது? ஒரு கெட்ட எண்ணமே உனக்கு வந்திருக்க கூடாது, உனக்கு டிரான்ஸ்லேட்டரா என்னால இருக்க முடியாதுன்னு கோச்சிட்டு போயிட்டார். இத அப்படிதான் எனக்கு சொன்னாரு. எப்பவுமே நான் போனவங்களை தான் கோட் பண்ணுவேன், வேணும்னா நீங்க அங்க போய் கேட்டு வாங்க, அதெல்லாம் உண்மையா பொய்யான்னா நீங்க போய் கேட்டு வாங்க, நான் இப்போதைக்கு போறதா இல்ல, நான் பொய் சொல்ல மாட்டேன். ஆனா அது அதை விட முக்கியமான விஷயம், அப்பா சொன்னார், அப்பா தம்பி என்ன என்னமோ பண்ண மாதிரி ஆகி போச்சு, பாவ கேட்ட கேள்வி இந்த இடத்துல வந்து திருட்ட பத்திய எண்ணம் உனக்கு எப்படி வந்தது, புத்தருடைய சன்னதிக்கு முன்னாடி வரலாமா அப்படின்னு கேட்டா. என்ன அர்த்தம்? புத்தருடைய பர்சனாலிட்டி அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டா, நல்லெண்ணங்கள் மறந்தும் பிழையான எண்ணங்கள் கிடையாது. ஆறா அதான் சொன்னா, 6 மைலுக்கு புத்தருடைய ஆறா. ஓஷோ எழுதுறாரு, உலகத்துல எவனையுமே நம்பி ஒத்துக்காத ஆளு ஓஷோ. அவர் சொல்றாரு 6 மைல்ஸ் அவருடைய ரேடியஸுக்கு அப்படி போகும் புத்தருடைய ஆறா. யாரு சண்டை போடுறவனும் அப்படியே நிறுத்திடுவான், அவன் பாட்டி சண்டையை நிறுத்திடுவான், அவரை எதிர்த்து எவனும் பேசவே முடியாது. ஸோ புத்தர் வந்து அப்படியே வேதத்தை எடுத்து பாருங்க, அதுல சொன்ன எத்தனையோ யாகம் யஜ்யம் இது எல்லாத்தையும் அப்படியே எடுத்தாரு, தூக்கி அதான் அப்படியே போட்டு யாகம் நடக்குது. யாகத்துல பசுவை அந்த யாக பசுனா ஆடுதான், யாக பசுவும் ஆடை வெட்ட போறாங்க. ஆடை வெட்டுறதுக்கு போகும்போது புத்தர் கேட்டாரு, இது எதுக்காக இந்த ஆட்டை வெட்டுறீங்க, இந்த யாகத்துல போட்டு எதுக்கு வெட்டுறீங்கன்னு கேட்டாரு. உடனே அங்க அந்த யாகத்தை பண்ணி வைக்கிறவர் சொன்னாரு, இந்த ஆடை இதுல வெட்டி போட்டா சொர்க்கத்துக்கு போவோம் அப்படின்னு. அடுத்த கேள்வி கேட்டாரு, அப்படி போறதா இருந்தா உங்களை கூட வெட்டி போட்டுடலாமே, இப்ப ஈஸியா நீங்க சொர்க்கத்துக்கு போயிடலாமே, எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணும் அனாவசியமா? உங்களை போடுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காரு மகாராஜா, அவரை வெட்டி போடலாம், அவர் பொண்டாட்டியை வெட்டி போடலாம், எல்லாருமே சொர்க்கத்துக்கு ஈஸியா போலாமே, எதுக்கு ஒரு ஆட்டை வெட்டி போட்டு அதை சொர்க்கத்துக்கு அனுப்புறீங்க? ஆட்டுக்கு சொர்க்கத்துல புல்லு கிடைக்காது, ஆனா உங்களுக்கு தான் அங்க வேலை இருக்குது, அதனால யாருல இருந்து ஆரம்பிக்கலாம்னு கேட்டாரு. முதல்ல யார வெட்ட ஆரம்பிக்கலாம், எல்லாம் கண்டு அப்படியே கிளம்பிட்டேன். இப்போ புத்தருடைய இந்த புரட்சிக்கு முன்னாடி யாரும் நிக்க முடியல, இதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க தெரியுமா? இப்படிதான் சொல்ல வந்த அந்த சங்க ஊதுற கதையில கழுதையை பத்தி சொன்ன பாருங்க, இப்ப எப்படி எடுத்துக்கிட்டாங்க தெரியுங்களா? புத்தர் வேதத்தை எதிர்த்தார் அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. வேதத்தின் கருத்துக்களுக்கு புத்தர் மறுத்துரைப்புகளை முன்வைத்தார், நாஸ்திக கருத்துக்களை முன்வைத்தார், வேதத்துக்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்தார். நல்ல கூர்ந்து கவனிக்கணும் நீங்க, உலகம் முழுவதிலும் உள்ள எல்லா மதங்களிலும் கடவுளை எதிர்ப்பவர்கள் மட்டுமே நாஸ்திகர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். இந்தியாவில் மட்டும் ஒரு விசித்திரம், கடவுளை பற்றிய பேச்சு கிடையாது, வேதத்தை எதிர்த்தவனே நாஸ்திகன் என்று முத்திரை குத்தப்படுவார். இந்த வித்தியாசமே இன்னும் நம்முடைய அறிவுஜீவிகளுக்கு தெரியாது. இப்ப மற்ற நாடுகள்ல இப்போ பைபிள் இருக்கு, நீங்க அந்த கடவுள்ங்கிற கான்செப்டை எதிர்த்தீங்கன்னா எத்தீஸ்ட் அப்படிம்பா. இப்ப அதே மாதிரி இஸ்லாம் இருக்கு, அதுல சொல்லப்பட்ட அல்லாங்கிற கடவுள்ங்கிற கான்செப்டை எதிர்த்தா உங்களை எத்தீஸ்ட் அப்படிம்பாங்க. இந்தியால கடவுளை எதிர்த்தா எத்தீஸ்ட் இல்ல, வேதத்தை எதிர்த்தா எத்தீஸ்ட். ஏன்? நாம தான் 400 கடவுள் வச்சிருக்கிறோமே, ஏற்கனவே ஒன்ன ஒன்னு எதிர்த்துக்கிட்டே இங்க எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு இல்ல, அதனால இந்த நாட்டில் கடவுளை எதிர்க்கிறது நாத்திகம் அல்ல, வேதத்தை எதிர்ப்பது நாத்திகம். யூ மஸ்ட் நோ த டிஃபரன்ஸ். இப்ப புத்தர் வந்தாரு, வந்து அத்தனையும் தூக்கி அப்படி புரட்டி அந்தாண்ட தூக்கி போட்டாரு, யாக யஜ்யங்களை நிறுத்திட்டாரு, இதெல்லாம் பலி கொடுக்க கூடாது அப்படின்னாரு, எளிய முறையில போனாரு, சம்மந்தம் இல்லாத விஷயங்களை பத்தி தலையிடுறது இல்லைன்னு முடிவு பண்ணார். ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க, புத்தர் என்ன பண்ணாரு, அவர்கிட்ட ஒருத்த வந்தான், வந்து கேக்குறான், இந்த மாதிரி எங்க அப்பா செத்துப்பிட்டான், அவங்க அப்பா பண்ண நன்மையிலேயே முதல் நன்மை அதுதான். சில பேர் அப்படித்தான் இருப்பான், அவன் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது, உலகத்தை விட்டு போனான் அது ஒரு பெரிய நன்மையாக இருக்கும் இல்லையா. அவன் போயிட்டான், அந்த பையனுக்கு என்ன ஆசை, செத்து போன அப்பா அப்படி ஒன்றும் பெரிய தர்மமோ நல்லதோ பண்ணவில்லை. ஆனால் நமக்கெல்லாம் ஒரு எண்ணம் உண்டு, நாம் தர்மம் பண்ண மாட்டோம், பொய் பேசுவோம், அதர்மம் பண்ணுவோம், அக்கிரமம் பண்ணுவோம், ஆனால் சொர்க்கத்துக்கு போகணும். ஏன்னா சொர்க்கத்தில் ரம்ப மேனக தில்லோத்தம
நம்ம தனிஷ்கா நக்மா இவங்களெல்லாம் விட பிரமாதமான ஆள்லாம் அங்கே இருப்பாங்க. அதுக்கப்புறம் புதுசாக பேர் வந்திருக்கலாம், என் வயசுக்கு அதான் ஞாபகத்துக்கு இருக்கும் இல்லையா. சொர்க்கத்தில் ரம்ப மேனக தில்லோத்தம இதெல்லாம் நம்மளுக்கு, அதாவது பாருங்க இந்த பூமியில புலநடக்கத்தோட இருக்கணுமா, புலநடக்கத்தோட இருந்தவனுக்கு பரிசு சொர்க்கத்தில் ஊர்வசியா. மேலே போனால் எல்லாம் பாலாறும் தேனாரும் பாயுமா, பிரமாதமாக இருக்குமா. சக்கரவியாதி உள்ளவங்க கூட அஸ்வின் மைசூர் பாகு சாப்பிடலாம் ஆச்சுங்களா, கணக்கு இருக்குதா. ஸோ சொர்க்கத்துக்கு போகணுங்கிற ஆசையில் அவன் என்ன பண்ணா, கூப்பிட்டான். யாரை கூப்பிட்டான், ஒருத்தரை கூப்பிட்டான், எங்கள் அப்பாவை சொர்க்கத்துக்கு அனுப்பணும், நீங்கள் தான் அனுப்பி வைக்கணும். ஏன்னா இப்போ கேட் பாஸ் சில பேர்த்து தானே இருக்கு, சொர்க்கத்துக்கெல்லாம் அனுப்பணும்னா எல்லாருக்கும் போக முடியாது, கேட் பாஸ் எல்லாத்தையும் கிடையாது. சில பேர்த்த மட்டும்தான் அந்த கேட் பாஸ் இருக்கும், அவங்க அந்த கேட் பாஸை இஷ்யூ பண்ணாதான் மேலே போக முடியும். அவரை போய் கேட்டான் என்னங்க பண்ணணும்னு. அவர் சொன்னார், தங்கத்தில் ஒரு பசு பண்ணி எனக்கு கொடுத்துடு, தானமாக கொடுத்துடு, நீ கொடுத்துட்டேன்னா நான் அதை வாங்கிக்குவேன், வாங்கிட்டு உங்கள் அப்பாவை சொர்க்கத்துக்கு போ அப்படின்னு நான் அனுப்பிச்சுடுவேன், கொடுத்துடுறியான்னு. கொடுத்துட்டான், தங்கத்தில் ஒரு பசு பண்ணி தானமாக கொடுத்துட்டு எங்கள் அப்பாவை சொர்க்கத்துக்கு அனுப்புனான். உடனே அவர் ஜபம் பண்ணார், சொர்க்கத்துக்கு போ சொர்க்கத்துக்கு போ அப்படிலாம் சொன்னார். அதுக்கு அப்புறம் இவன் ஒன்று சொன்னான், இப்படி பண்ணால் கூட எங்கள் அப்பா போகமாட்டான், ஏண்டா போகமாட்டான். அவன் அவ்வளவு அட்டூழியம் பண்ணியிருக்கான். யார், இவங்க அப்பனை பற்றி. அவன் வாங்கின வட்டி அவனும் வாங்க முடியாது, அவன் கெடுத்த அளவு பெண்களை யாரும் கெடுக்க முடியாது, அவன் பண்ண அயோக்கியத்தன அளவுக்கு தீ வச்ச அளவுக்கு வேறு யாரும் தீ வைக்க முடியாது, அவன் பல பேர் வாழ்க்கையை கெடுத்த மாதிரி யாரும் கெடுக்க முடியாது. அதனால் எங்கள் அப்பன் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு சான்ஸ் இல்லை, நான் தங்கத்தில் பசு கொடுத்துட்டா கூட எனக்கு நம்ப முடியல அவர் போயிருப்பாரான்னு தெரியல, யாரை பிடிச்சா போகலாம்னு பார்த்தா ரொம்ப பிரமாதமாக புத்தர் உட்காந்துருந்தார் ஒளியோட, பெரிய மனுஷன், எல்லாரும் போய் கும்பிட்ட உடனே அவன் காலில் போய் விழுந்து கும்பிட்டு எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணுங்க என்னன்னு. எங்கள் அப்பா செத்து போட்டார், அவர் எப்படியாவது மேலே அனுப்பணும், நீங்கள் பார்த்து அவரை சொர்க்கத்துக்கு அனுப்பி வைங்க, நீ என்னென்ன முயற்சி பண்ணேன்னார். நான் ஏற்கனவே நான் ப்ரேயர் பண்ணேன், அப்புறம் கோல்டில் பசு வாங்கி கொடுத்தேன், அவர் மூலமாக பண்ணேன், இது பண்ணேன், அத்தை பண்ணேன், இத்தை பண்ணேன், ஆனாலும் எனக்கு தெளிவாக தெரியும் எங்கள் அப்பா போக மாட்டான், அவன் அவ்வளோ பாவம் பண்ணியிருக்கான். அப்படியா, சரி இப்போ நான் சொல்கிறத கேட்டுக்கோ. என்ன, ஒரு ரெண்டு மண்பானை வாங்கிட்டு வான்னார். உடனே ரெண்டு மண்பானை வாங்கிட்டு வந்தான், ஒன்றில் கருங்கல் ஜல்லியை போடுன்னார், கருங்கல் ஜல்லியை போட்டான். ஒன்றில் வெண்ணெயை பந்தா உருட்டி உள்ளே போடு அப்படின்னு போட்டான். அவன் நினச்சிக்கிட்டான் இதெல்லாம் ஒரு சடங்கு போல் இருக்குது, நிறைய சடங்கு இவரும் சொல்வார் போட்டிருக்கு, இந்த சாமியாரும் சடங்குலாம் சொல்கிறாருன்ட்டு ஒரு பானை எடுத்தான், வெண்ணெயை போட்டான், ஒரு பானை எடுத்தான், கருங்கல் ஜல்லியை போட்டான், இதை ரெண்டையும் தூக்கி குளத்தில் போடு அப்படின்னார். எதிரில் இருந்து குளத்தில் போட்டான், பெரிய மூங்கில் கம்பு எடுத்துக்கோ அப்படின்னா, பெரிய மூங்கில் கம்பு எடுத்துக்கிட்டான். இப்போ நீ என்ன பண்ணுற, அந்த கருங்கல் ஜல்லி பானையை அடிக்கிற, அப்புறமா வெண்ணெய் பானையை அடிக்கிற, அடிச்சுட்டு ஒரு ஜபம் பண்ணுறேன், நான் சொல்கிற ஜபத்தை பண்ணுறேன் என்ன, வெண்ணையே கீழே போ, வெண்ணையே கீழே போ, வெண்ணையே கீழே போ, கருங்கல்லே மேலே வா, கருங்கல்லே மேலே வா, கருங்கல்லே மேலே வா அப்படின்னு உட்காந்து ஜபம் பண்ணுனார். அவன் கம்பை கீழே வச்சுட்டு புத்தரை பார்த்தான், லூசாயா நீ, உன்னை என்னமோ பெரிய அறிவாளின்னு நினச்சி உங்ககிட்ட வந்து யோசனை கேட்டா, ஏ அறிவு இருக்காய் அவனுக்கு, வெண்ணெய் எப்போவாது கீழே போகுமாயா, ஆ கருங்கல் எப்போவாது தண்ணியில் மேலே வருமாயான்னா, ஏண்டா இது தெரிஞ்ச உனக்கு கேடு கட்ட உங்க அப்ப மேலே போக மாட்டாங்கிறது மட்டும் ஏண்டா தெரியல என்ன, ஊரையே அடிச்சு உலையில போட்ட அயோக்கியம் உங்க அப்ப, அவன் எவ்வளவு தானம் பண்ணி என்ன புண்ணியம் பண்ணாலும், அடுத்தவன் என்னதான் உட்காந்து யாகம் பண்ணாலும், உங்க அப்பம் போக மாட்டாங்கிற அறிவு ஏண்டா வரல, கருங்கல் மேலே போவாதுன்னு சொல்ற, வெண்ணெய் இறங்காதுன்னு சொல்ற, இது தெரியுது அறிவு பூர்வமா, உங்க அப்ப மேலே போக மாட்டேன்னு தெரிய வேணாமா, ஆமாங்கண்ணா. அப்ப நீ மேல போகணும்னா நீ ஒழுக்கம் உள்ளவனா மாறணும், நீ தர்மம் உள்ளவனா மாறணும், நீ நேர்மை உள்ளவனா மாறணும். நல்லா கவனிச்சுக்கங்க, இரவல் நபர்கள் உதவியால் நீங்கள் வாழ்க்கையில் மேன்மையான நிலை அடைய முடியாது, உங்களை நீங்களே உயர்த்தினால் மட்டும்தான் நீங்கள் உயர்ந்த நிலை அடைய முடியும். ஆனால் நீங்கள் உயர்ந்த நிலைக்கு வரக்கூடாது என்றே நினைப்பவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், அதற்கான சில்லறைகளை பெற்றுக்கொண்டு உங்களை கீழாகவே வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். உங்களுக்கு அறிவு இருக்குமானால் நான் ஒழுக்கமுடையவனாக மாறி மேலே போக வேண்டும் என்று நினைக்க வேண்டுமே ஒழிய, எவனுக்கோ சில்லறை காசை கொடுத்து விட்டு அயோக்கியத்தனம் செய்யலாம் என்ற எண்ணத்தை தயவு செய்து வளர்த்துக் கொள்ளாதீர்கள்.